இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து விளாக் தாங்க. மார்னிங் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து வீட்டு முன்னாடியே வந்துருச்சு. அவ்வளோத்தையும் நான் வாங்கிட்டேன். சாரிங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பின்னாடி கொஞ்சம் சத்தமாக இருக்குது. இது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்த உடனே கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்திங்களா, அந்த மஞ்சத்தூளும் உப்பும் இதை வச்சு தான் நம்ம இந்த காய்கறியெல்லாம் க்ளீன் பண்ணி வந்து காய வைக்க போகிறோம். லைட்டாக காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி இல்லாமல். அந்த உப்பு மஞ்சளும் இந்த தண்ணியில் நான் போட்டேன். ஒரு பக்கெட்டில் நிறைய தண்ணி எடுத்தாச்சு. இந்த உப்பும் மஞ்சளும் தான் நல்ல கிருமி நாசினி. வெயிலில் வச்சாலும் வாடிடும் காய். வந்து நல்லா இதில் வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதில் ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி கூடைகள்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த கூடைகளில் வந்து நம்ம ஒவ்வொரு காயாக பிரித்து எடுத்து வச்சு தண்ணி வடிய வச்சு எடுத்துக்கலாம். எல்லா காய்கறியும் நல்ல மஞ்சளில் கழுவிட்டேன். வெங்காயம் வந்து அப்படியே வச்சிட போகிறேன். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். மல்லி இலை இதெல்லாம் கொஞ்சம் ஈரம் காஞ்சோன்னா நம்ம எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் வந்து இப்போ லாஸ்ட்டாக நான் உள்ளே போட்டிருக்கேன். இதையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம உள்ளே போய் சாப்பிடும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடணும். என்னோடய டைனிங் ஏரியாவை ஃபுல்லாக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பாருங்கள், இங்கே இருந்த ஃப்ரிட்ஜை வந்து நான் வந்து கிச்சனுக்குள்ளே மாற்றிட்டேன். இப்போ வந்து இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பாருங்கள், டைனிங் டேபிள் சுற்றியும் நல்ல இடம் இருக்குது. இந்த மாதிரி இங்கே வந்து புக்ஸு எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே எடுத்துகிட்டு என்னோடய குக்கிங் தேவையான பவுல்ஸு, ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற பாக்ஸஸ்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் க்ளீன் பண்ணுறத. இந்த இடத்துல தான் என்னோடய ஃப்ரிட்ஜு வந்து வச்சுருந்தேன். இது வந்து என்னோடய அத்தை. சமீபத்தில் என்னோடய மாமனார் வந்து இறந்துட்டாங்க. அதனால் ஒரு 2 வீக்ஸ் வந்து நான் வீடியோஸ் எதுவுமே போடலை. அவங்கள வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவை நாங்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டைம் வந்து எங்களுக்கு நிறைய ஞாபகம் வருது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை. இந்த இடத்துல வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜு வச்சுருந்தோம். அந்த ஃப்ரிட்ஜை வந்து இப்போ நான் வந்து இங்கே மாற்றிட்டேன். ஏற்கனவே இந்த இடத்துல நான் உள்ளே மாற்றி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இங்கேயுமே நம்ம டக்குன்னு கிச்சனுக்கு தேவையான இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, இந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த சோரில் வந்து எந்த இதுவுமே இருக்காது. அதனால் இந்த சைடு ஃப்ரிட்ஜை வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே வர்றதுக்கும் எனக்கு இடம் வந்து சரியாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் சொல்லியிருந்தாங்க, உங்கள் டைனிங் ஏரியாவில் அந்த ஃப்ரிட்ஜை வச்சுருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கிச்சனில் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக 10 வரைக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சப்புறம் ரொம்ப வசதியாக இருக்குது. நான் அதை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் அரேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சுருக்கேன். ரொம்ப வேலைகள் இருந்ததுனால சரி இப்போ கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் பண்ண வேண்டிய நிலமை இருந்தது. அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரிட்ஜையும் இங்கே மாற்றி வச்சிட்டேன். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எங்கேயுமே பாருங்கள் எவ்வளோ இடம், நல்ல தாராளமாக நம்ம டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து சப்பாத்தி நல்லா ஓமம் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். குட்டீஸ்க்கு வந்து தக்காளி தொக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் தக்காளி தொக்கு தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிட்டேன். ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப 10 நிமிஷத்தில் அந்த தொக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை. வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். பொடிச்சு ஒரு 2 வீக்ஸ் வந்து இங்கே தான் இருந்தாங்க மாமனார். வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். ரொம்ப உடம்பு முடியலை அப்படின்ற பட்சத்துக்கு அதனால் ஒரு 2 weeks வந்து எந்த வீடியோஸும் உங்களுக்கு வந்திருக்காது. ஒவ்வொரு வாட்டியும் சமைச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அப்பாவுக்கு கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஞாபகம் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நான் சமையல் பண்ணி எடுத்து வைக்கும்போது டக்குன்னு கேட்குறதுக்கு வாய் வருது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் வந்து நல்லா மசிஞ்சதுக்கு கொஞ்சம் கண்ணாடியாக வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸையும் நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவியாச்சு. அது மாதிரி ஃப்ரூட்ஸையுமே அதே மாதிரி நம்ம வாங்கி வெயிலில் வைக்க முடியாது. அதனால் மஞ்சள் உப்பு நல்லா போட்டு நல்லா ஒரு 5 minutes அந்த தண்ணியில் ஊற வச்சு நம்ம எடுத்து நிழலில் காய வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக தக்காளி. தக்காளி நல்லா மசிகிறதுக்குள்ள நம்ம வாட்டர் பாட்டிலில் எல்லாத்தையும் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். மார்னிங்கே எல்லா பாட்டில்லையும் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். ஒரு 3 flask வெந்நீர் ஊற்றி வச்சுருவேன். அப்புறம் சில்வர் கேன்லேயே தண்ணியும் பிடிச்சி வச்சுருவேன். ஒரு செம்பு கேன் அப்புறம் ஒரு சில்வர் கேன். பிளாஸ்டிக் பாட்டிலில் யூஸ் பண்ணுறதை வந்து வீட்டில் இருக்கும்போது அவாய்ட் பண்ணிடலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி சில்வர் கேனில் குடிக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி செப்பு குடம் நல்லா எப்படி கழுவுறது அப்படின்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக கஷ்டமே படாமல் லெமனும் உப்பு வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை அடிக்கடி க்ளீன் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். இதில் வந்து கிருமி தண்ணியில் இருந்தாலும் அது சீக்கிரம் சாகடிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த செப்பு குடத்துக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சில்வர் பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி இந்த குடத்துலேருந்து எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கில் தண்ணி பிடிச்சோன்னா ஒரு ஸ்மெல் வரும் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. இது மாதிரி சில்வர்லேயே வீட்டில் காலையிலே பிடிச்சி குழந்தைங்க பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா அவங்க வேணுங்கிறப்ப நிறையா எழுந்து வந்து குடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் குடிச்சுக்குவாங்க. அடுத்ததாக கெட்டில்லையும் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். வெண்ணி வந்து கொஞ்சம் நம்மளால் சூடு பொறுக்கிற அளவுக்கு குடிக்கணும். அந்த மாதிரி நம்ம தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்தா கூட நம்ம வந்து சுடு தண்ணி குடிப்போம். அது இந்த மாதிரி டயத்தில் நம்ம சுடு தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. எந்த கிருமி வந்து இன்ஃபெக்ஷனும் தொண்டையில் தான் தாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வெந்நி குடிச்சிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நம்மளுக்கு. வெந்நீயும் ரெடியாகி ஃபில் பண்ணி வச்சிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய் பொடி. எப்பயுமே நான் மிளகாய் பொடி போட்டோம்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு வதக்கி விட்டுருவேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அது வத்தினா சரியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி கட்டியாகும் போது சரியா இருக்கும். தக்காளி வதங்கும் போது நான் கொஞ்சமா சுகர் சேர்த்துப்பேன். ஒரு எரிப்பு இருந்தால் அந்த எரிப்பை வந்து எடுத்துரும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷன் தான். அவ்வளோதான். இது கொதிச்சு வத்தி வரட்டும். அவ்வளோதான். தண்ணி பிடிச்சி ஃபில் பண்ணி பாட்டிலில் ஃபுல்லாக வச்சுட்டேன். இது வேணுங்கிறப்ப குழந்தைங்க வந்து எடுத்து குடிச்சிக்குவாங்க. இப்போ வந்து இந்த டேங்க்கில் வச்சுருக்க தண்ணி அவ்வளோத்தையும் இந்த குடத்தில் நான் ஃபில் பண்ணிடுவேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த டேங்கை வந்து எம்டி பண்ணிவிடுவேன். ஏன்னா எறும்பு வந்து உள்ளே போயிடுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அந்த டேங்க்கில் இருக்க தண்ணி ஃபுல்லாக நான் குடத்தில் ஃபில் பண்ணிவிட்டு டேங்கை எம்டி பண்ணிவிடுவேன். இது வந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு தண்ணி வந்து மாறி மாறி குடிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டேங்க் ஃபில் பண்ணி குடத்தில் இருக்க தண்ணி இதில் ஊற்றிட்டு இந்த மாதிரியே மாற்றி டேங்கை வந்து எம்டியாகவே வச்சுருக்கேன். எறும்பு கலந்துக்கிட்டு கெட்டிலில் கூட எறும்பு ஏறிடுதுங்க. ஏன்னு தெரியல. கெட்டிலில் எப்போ தண்ணி ஃபில் பண்ண எடுத்தாலும் உள்ளே எறும்பு இருக்குது. தக்காளி பாருங்கள் நல்லா கொதிச்சு வத்திடுச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த தொக்கு வந்து சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி வந்து நல்லா அந்த மாதிரி நெல் நெல்னு இருக்கணும் மாவு. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா ஈவனாக தேய்ச்சிக்குவேன். கல் ஹீட் ஆகிடுச்சு. சப்பாத்தி சுட்டு நம்ம டிஃபனை முடிச்சிட்டு நம்ம வெளியே க்ளீன் பண்ணி வச்ச காய்கறி எல்லாம் தண்ணி எல்லாம் காஞ்சிருக்கும். அதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காய்கறி நம்ம வீட்டு முன்னாடியே வரும்போது நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. வெளியே போகிற வேலை வந்து மிச்சமாகிடும் நம்மளுக்கு. நம்ம சுத்தம் பண்ணி வைக்கிற முறை மட்டும் நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பயம் இல்லை. லைட்டாக அந்த மாதிரி ரெண்டு பக்கம் கலர் சேஞ்ச் ஆன வட்டி எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா பஃப்னு எலும்பி வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றினோம்னா சப்பாத்தி வேகிறதுக்கு வந்து டைம் ஆகும். மார்னிங் டிஃபன் வந்து இதுதாங்க இன்னைக்கு. செம்ம காம்பினேஷன் சப்பாத்தி. யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கோ கீழே மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா காய வச்சு ஈரம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் எடுத்து எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். கேரட்டு, பீன்ஸ் காய், அப்புறம் பூசணிக்காய், இந்த மாதிரி இஞ்சி, லெமனு, வெண்டைக்காவும் தக்காளியும் நான் வெளியவே வச்சுருவேன். அதனால் அது கூடையிலே வச்சுட்டேன். மாங்காய், இது எல்லாத்தையுமே இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு. இதை வந்து பாக்ஸில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஏற்கனவே முருங்கைக்கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து முருங்கைக்கீரை சூப்புக்காக, சூப்புக்கு, சாம்பார் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் போட்டுக்குவேன். அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்காய், பீர்க்கங்காய், அப்புறம் முருங்கைக்காய் கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது கூடயே எல்லாத்தையும் இதையுமே ஒரு கவரில் போட்டுட்டு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணி நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா பயம் இல்லாமல் நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிட வேண்டியது இப்போ வந்து நிலமை அப்படி இருக்குது. வீட்டு முன்னாடியே கொண்டு வந்துடுறாங்க வெஜிடபிள்ஸு. அவ்வளோதான் அவ்வளோதான், எல்லாத்தையும் பாக்ஸ்குள்ளே வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே பாவக்காய், அப்புறம் லெமனு, இது கசாயப்பொடி எல்லாம் இதிலே இருக்குது. கொஞ்சம் மாவு வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி, ஏற்கனவே இஞ்சி இருக்குது. இது காலியான அப்புறம் டப்பாவில் எடுத்துக்கலாம். மீதியை வந்து நான் இதிலே ஸ்டோர் பண்ணிட்டேன். அவ்வளோதான், காயெல்லாம் ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த பக்கம் கருவேப்பிலை, கடலை மாவு, அப்புறம் சர்பத்து, இவ்வளோ தான் ஃப்ரிட்ஜில் இருக்குது. கொஞ்சம் கடலை மாவு, அப்புறம் பஜ்ஜி மாவு இங்கே இருக்குது. பஜ்ஜி மாவு, கடலை மாவு ரெண்டும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பேக்கெட்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரவை, இது சாஸ் பாட்டில். அவ்வளோதான் ஃப்ரிட்ஜில். மேலே வந்து கொஞ்சம் மல்லி, கருப்பு உளுந்து, உளுந்து சாதத்துக்காக கருப்பு உளுந்து, ரவை, அப்புறம் இங்கே வந்து கோதுமை ரவை. இதெல்லாம் நம்ம டக்குன்னு உப்புமா கிண்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வந்து மேலே ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன். அவ்வளோதான். தக்காளி ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது. தக்காளி வந்து எப்பயுமே வெளியவே வச்சுருவேன். அவ்வளோதாங்க, இதோட இன்னைக்கு விளாக் முடியுது. இந்த மாதிரி தான் காய் க்ளீன் பண்ணி சுத்தமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.